ஹே கைஸ் வெல்கம் பேக் டு த பேர்ட்ஸ் லைஃப் சேனல். நீங்கள் நம்ம பேர்ட்ஸ் லைஃப் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, பேர்ட்ஸை வளர்த்தா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதா பார்க்க போகிறோம். நிறைய பேர் என் பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நினச்சிட்ருப்பீங்க இந்த பேர்ட்ஸ் வாங்கினா அப்படி என்ன தான் கிடைக்க போதோ, அப்படி என்ன தான் நடக்க போதோ, அவங்களுக்கெலாம் இந்த வீடியோ தான் நான் சொல்லுவேன். ஸோ யா கைஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்களாம் இப்படி நினச்சிட்ருப்பீங்க, இந்த பேர்ட்ஸ் மாதிரிலாம் வாங்குகிறோம் எதுக்கு, அது எதுக்கு பண்ணணும், என்ன பண்ணணும், ஏன் பண்ணணும், அந்த மாதிரிலாம் நினச்சிட்ருப்பீங்க. நம்ம இப்போ இந்த குவாரண்டைனால் ஒரு 6 மாதமாக வெளியிலேயே போகாமல் உள்ளதாக உட்காந்துட்ருக்கோம். நம்மளுக்கும் கொஞ்சம் போர் அடிக்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு நான் இந்த பேர்ட்ஸ் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அப்புறம் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு தனியாக நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, எல்லாம் எங்கேயாவது மாட்டிட்டீங்க, அங்கே வந்துட்டு ஒரு 6 மாதமாக 7 மாதமாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பேர்ட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாகவும் இருக்கும். இந்த வேலைக்கு போயிட்டுருக்கிறவங்கள குவாரண்டைன் இருக்கும்போதே வேலைக்கு போயிட்டுருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கெலாம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக ஒரு பேர்ட் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் வச்சுருக்கிறவங்க நிறைய பேர் வந்துட்டு ஃபேன் போடக்கூடாது. ஸோ உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கம்மியாகும், ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாகவும் இருக்கும், உங்களுக்கு கம்பெனியாகவும் ஒரு பேர்ட்ஸ் இருக்கும். ஸோ யா கைஸ் இது வந்துட்டு ஃபியூ பெனிஃபிட்ஸு. இந்த மாதிரி பேர்ட்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போது பேரட்ஸ் அந்த மாதிரி வெரைட்டிஸ் போகலாம், இந்த மாதிரி பேசுகிற வெரைட்டிஸ்க்கு போகலாம். பேரட்ஸ், மக்காவ்ஸ், பேரட்ஸ் மெயினாக இந்த ஆஃப்ரிக்கன் கிரே அந்த மாதிரி நான் போகலாம். ஸோ ஆஃப்ரிக்கன் கிரேலாம் வாங்கிட்டிங்கன்னா கொஞ்சம் செலவாகும், பட் ஆனால் உங்கள் கூடயே பேசும் அது. ஸோ அது ஒரு பெரிய ஒரு விஷயம். உங்களுக்கு வந்துட்டு யார்கிட்ட பேசவும் முடியாது, ஃபோனே சில பேர்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், டக்குண்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ இல்லை, உங்களுக்கே ரொம்ப போர் அடிக்குது, ஃபோன் பண்ணி பேசுகிறதே ரொம்ப போர் அடிக்குதுன்னா அது கூட பேசலாம், அது கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம், அதுக்கு சாப்பாடு கொடுக்குறது, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது கைஸ். அதேமாதிரி நீங்கள் அந்த பேர்டையும் ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு தனி சுகங்க, ஒரு தனி ஃபீலிங் இந்த மாதிரி பேர்ட்ஸு. நீங்கள் சின்ன வயசுலேருந்தே வளர்க்குறீங்கன்னா அது பெருசாகி அதுக்குன்ட்டு ஒரு தனி ப்ரீடிங்லாம் பண்ணி அதுக்கு ஒரு குழந்தை பிறந்து அதெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு தனி ஒரு சந்தோஷம் கிடைக்கும் கைஸ். இந்த சந்தோஷம் வேறு எதுலேயும் கிடைக்காது. ஸோ என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் பாதி பேர் பேர்ட்ஸ் வாங்குவாங்க. நீங்கள் இந்த மாதிரி நல்லா பழக வச்சிங்கன்னா உங்கள் பேர்ட்ஸை உங்கள்கிட்டயே இருக்கும், உங்கள் கூடயே இருக்கும், நீங்கள் லோன்லியாக இருக்கும் போல், சேடாக இருக்கும் போல் உங்கள் கூட இருக்கும். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எந்த தெரப்பியும் நீங்கள் போக வேணாம். இந்த மாதிரி சேடாக இருந்தீங்கன்னா அந்த மாதிரி டாக்டரு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பேர்டை வாங்கினீங்கனாலே போதும், அதுவே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும், அதுவே உங்களை மென்டல் ப்ராப்ளம்ஸ்லேருந்து வெளியே கொண்டு வர வைக்கும். ஸோ யா கைஸ் இதுக்கு தான் நான் அந்த பேர்ட்ஸை வந்துட்டு ரொம்ப நல்லா ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு இப்போ வாங்கினீங்கன்னா சீப்பாகவே நிறைய பேர்ட்ஸ் இருக்குங்க. இந்த காக்டெயில்ஸ், லவ் பேர்ட்ஸ்னு எல்லா நிறைய வெரைட்டிஸ் பேர்ட்ஸ் இருக்குங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்கினீங்கன்னா இப்போ உங்களோட குவாரண்டைன் டைமை நீங்கள் வந்துட்டு இது கூட ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆன மாதிரியும் இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் கம்மியான மாதிரி இருக்கும், உங்களுக்கு துணையாக இருக்கும், அதுக்கப்புறம் உங்களோட மென்டல் ப்ராப்ளம்ஸ்லேருந்து வெளியே கொண்டு வர முடியும். ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அவ்வளோதான் கைஸ், பாய்.